श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वराणने நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாவென்ற இரண்டு எழுத்தினால். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ராம லக்ஷ்மண துவாதசி விரதம். இது என்ன புதிதாக இருக்கிறதே என்று நினைப்பவர்கள் பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். புதிதாக திருமணமான தம்பதிகள் மற்றும் குழந்தையில்லாத தம்பதிகள் இந்த ஒப்பற்ற விரதத்தின் பலனாக மகத்தான அறம், வீரம், புகழ், கண்ணியம் கொண்ட குழந்தைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜேஷ்ட மாதத்தின் சுக்லபக்ஷ துவாதசி, அதாவது நிர்ஜல ஏகாதசிக்கு மறுநாளில் அனுசரிக்கப்படும் துவாதசி ராம லக்ஷ்மண துவாதசி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நாளில் விரதம் அனுசரிப்பவர்களும் உண்டு. இது ராம லக்ஷ்மண துவாதசி விரதம் அப்படின்னு அழைக்கப்படுறது. குழந்தை பெற வேண்டியிருக்கும் தம்பதிகளால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவதற்காக இந்த நோன்பு முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. ராம லக்ஷ்மண துவாதசி விரதத்தின் முக்கியத்துவத்தை வசிஷ்ட முனிவர் தசரத மன்னருக்கு எடுத்துரைத்தார். புராணத்தின்படி குழந்தையில்லாத தசரத மன்னன் வசிஷ்ட முனிவரின் ஆலோசனைப்படி நிர்ஜலா ஏகாதசியின் மறுநாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டி இந்த விரதத்தை கடைபிடித்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே தசரதருக்கு நான்கு மகன்களாக பிறந்தார். எனவே இந்த விரதம் ராம லக்ஷ்மண துவாதசி விரதம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த விரதம் சூரிய உதயம் முதல் மறுநாள் காலை சூரிய உதயம் வரை அனுசரிக்கப்படுறது. விரதம் முக்கியமாக திருமணமான தம்பதிகளால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவதற்காக செய்யப்படுறது. கருத்தரிப்பதில் சிக்கல் உள்ள தம்பதிகள் குழந்தை பாக்கியம் பெற வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்கின்றனர். விரதத்தின் போது பழம், பால் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு குறிப்பாக ஸ்ரீ லக்ஷ்மணருடன் கூடிய ஸ்ரீ ராமருக்கு சிறப்பு பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்யப்படுறது. ஸ்ரீ ராமாயணத்தின் பாலகாண்டத்தை படிப்பதும் பாராயணம் செய்வதும் வீட்டில் மங்களகரமான சுப காரியங்கள் நடந்தேற வழிவகுக்கிறது. குழந்தை பேறு வேண்டி காத்திருக்கும் தம்பதிகளும் திருமணமான புதிய தம்பதிகளும் இந்த தினத்தில் ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் ஸ்ரீ ராமர் ஜனனம், அதாவது ராமரின் பிறப்புடன் தொடர்புடைய ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய அவர்களுக்கு குழந்தை பேறு விரைவில் உண்டாகும். தர்மமும் சத்தியமும் வடிவமேயான ஸ்ரீ ராமர் வந்து பிறப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த நன்னாளில் பக்தர்கள் ஸ்ரீ ராமர் கோவிலுக்கோ அல்லது மகாவிஷ்ணு உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுகிறார்கள். இந்த நாள் சம்பக துவாதசி அப்படின்னு ஒடிசா மற்றும் பூரி ஜெகநாதர் கோவில்ல ரொம்ப பிரசித்தமா கொண்டாடப்படுறது. இத ஸ்ரீ ராகவ துவாதசி, ஸ்ரீ ராம துவாதசி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறது. குடும்ப மகிழ்ச்சிக்கும் செழிப்பான வாழ்விற்கும் இந்த தினத்துல ஒரு பாத்திரத்துல நெய் வைத்து தானம் செய்யப்படுறது வழக்கத்துல இருக்கு. இவ்வாறு செய்ய அனைத்து விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறுவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் 1000 பசுக்களை தானம் செய்ததற்கு சமமான பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நம்ம இந்த ராம லக்ஷ்மண துவாதசி தினத்துல ஸ்ரீ ராமர் காயத்ரி, ஸ்ரீ லக்ஷ்மணர் காயத்ரி பார்க்கலாம். ஸ்ரீ ராம காயத்ரி: ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் பரதாகிரஜாய வித்மகே ரகுநந்தனாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் பரதாகிரஜாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் ரகுவம்சாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஸ்ரீ லக்ஷ்மண காயத்ரி: ஓம் தசரதாய வித்மகே அலாபேலாய தீமகி தன்னோ லக்ஷ்மண பிரச்சோதயாத். இந்த நன்னாள்ல சகல சௌபாகியங்களையும் க்ஷேமத்தையும் அளிக்க வல்ல வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்திலேந்து 18வது அத்தியாயத்திலேந்து மகாபரிவா சொல்ல சொன்ன ஸ்லோகங்களை பார்க்கலாம். மகாபரிவாளோட பக்தர் ஒருவர் மகாபரிவாட்ட ராமாயணம் பாலகாண்டத்தை படிப்பதை பத்தி கேட்க, அதுக்கு மகாபரிவா: இல்ல இல்ல, நீ இந்த கட்டத்தை மட்டும் வாசிச்சா போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகங்களை மட்டும் காமிச்சு சொல்லியிருக்கான். பெரியவா சொன்னா அதற்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தரும் அதை அப்படியே செஞ்சுன்னு வந்திருக்கார். அவர் சகல சௌபாகியத்தோட க்ஷேமமா இருக்கார். அந்த பக்தருக்கு மகாபரிவா குறிப்பிட்டு சொன்ன ஸ்லோகங்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். மகாபரிவா அந்த பக்தர் கிட்டக்க முதல்ல 2 தியான ஸ்லோகங்களும் அப்புறம் பாலகாண்டம் 18வது அத்தியாயத்திலிருந்து குறிப்பிட்டு 15 ஸ்லோகங்களும் சொல்ல சொல்லியிருக்கா. நாம அந்த ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா, ஸ்ரீ மகாபிரிவா கி ஜெய், ஜெய் சீதாராம். தியான ஸ்லோகாஸ்:
वैदेही सहितं सुदुमतले हैमे महामंटपे मध्ये पुष्पक आसने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वाचयति प्रभजनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यातं भरतादिभिः परिवृतं राम भजे श्यामलम् श्रीरामचंद्राश्रित सद्गुरुणां पादारविंदं भजतां नराणां आरोग्यं ऐश्वर्यं अनंतकीर्तिः अन्ते च विष्णोः पदमस्ति सत्यं बालकांडम् एवं विसृज्य तान् सर्वान् राजा संपूर्णमानसः उवास सुखितस्तत्र पुत्रोत्पत्तिं विचिन्तयन् ततो यज्ञे समाप्ते तु ऋतूनां षट् समत्ययुः ततश्च द्वादशे मासे चैत्रे नवमिके तिथौ नक्षत्रेदिति दैवत्ये स्वोच संस्थेषु पञ्चसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता विन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैश्वाकुवर्धनं कौसल्या शुशुभेतेन पुत्रेणामित तेजसा यतावरेण देवानां अदितिर्वज्रपाणिनां भरतो नाम कैकेय्यां जज्ञे सत्यपराक्रम साक्षाद् विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्रा जनयत्सुतौ वीरौ सर्वास्त्रकुशलौ विष्णोरर्धसमन्वितौ पुष्ये जातस्तु भरतः मीनलग्ने प्रसन्नदीः सार्पे जातौ च सौमित्री कुलीरेऽभ्युदिते रवौ राज्ञः पुत्रः महात्मानः चत्वारो जज्ञिरे पृथक् गुणवन्तोऽनुरूपाश्च रुच्या प्रोष्टपदोपमाः जगुः कलञ्च गन्धर्वा न नृतिश्चाप्सरोगणाः देवदुन्दुभयो नेदुः पुष्पवृष्टिश्च काच्युता उत्सवश्च महानासीत् अयोध्यायां जनाकुलः रत्याश्च जनसंवादाः नटनर्तकसंकुलाः गायनैश्च विराविन्यः वादनैश्च तथा परैः प्रदेयांश ददौ राजा सूदमागदवन्दिनां ब्राह्मणेभ्यो ददौ वित्तं गोदनानि सहस्रशः अतीत्यैकादशाकं तु नामकर्म तथा करोत् ज्येष्ठं रामं महात्मानं भरतं कैकेयीसुतं सौमित्रीं लक्ष्मणमिति शत्रुघ्नम् अपरं तथा वसिष्ठः परमप्रीतो नामानि कृतवान् तदा ब्राह्मणां भोजयामास पौराञ्जानपदानपि अददात् ब्रह्मणानां च रत्नौघममितं बहु जानकीकान्तस्मरणं जय जय राम राम இந்த நன்னாளில் அனைவரும் ஒருமுறை இந்த ராமாயணம் பாலகாண்டம் பாராயணம் செய்ய வாழ்வில் அனைத்து மங்களங்களும் வந்து சேரும். புதிதாக திருமணமான தம்பதிகளும் குழந்தையில்லாத தம்பதிகளும் இந்த நன்னாளில் இந்த ராமாயணம் பாலகாண்ட ஸ்லோகத்தை சொல்ல மற்றும் இந்த விரதத்தின் பலனாக மகத்தான அறம் வீரம் புகழ் கண்ணியம் கொண்ட குழந்தைகளை பெறலாம் என்பது நிச்சயம். நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம். நமஸ்காரம்.